ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சூப்பரான, ரொம்பவே சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. எப்போ செய்ய நினச்சாலும் சரி, சட்டுன்னு செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. எப்படி செய்யறதே பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இது வந்து ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு 10-15 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை வந்து நல்லா உப்பி வர வரைக்கும் வறுக்கணும் தேவையில்லை. லேசாக ஒரு 30-40 செகண்ட் எண்ணெய் லேசாக சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணாலே போதும். இது ரெண்டுமே நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதே பேன்லேயே எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அதில் இருக்கிற நெய்லேயும் ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து பொட்டுக்கடலை இருக்கிற லேசான ஈரப்பதம் கூட போகிறதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம். அதனால் ரொம்ப நேரம் வறுக்கணும் தேவையில்லை. லோ ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷம் வறுத்தாலே போதும். பொட்டுக்கடலை நல்லா வறுப்பட்டு ஓரளவு கலர் மாறி வந்ததும் இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதே பேனில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் வந்து ரொம்ப மையாகவும் துருவிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறன்னு இருக்கிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு பல்ஸில் 2-3 தடவை அரைச்சாலே போதும். 1 கப் அளவு மெஷர் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு லேசாக தேங்காய் ட்ரை ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லேசாக ஈரப்பதம்லாம் ட்ரை ஆகிருக்கு தேங்காயில். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வெள்ளம் நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. எப்போவுமே வெள்ளம் உருக்கி எடுக்கும்போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் இதில் தூசி மண் இருந்ததுன்னா இதை வடிகட்டி எடுத்துக்கணும். எனக்கு வந்து தூசி மண் எதுவுமே இல்லை, அதனால் நான் அப்படியே எடுத்திருக்கேன். ஒருவேளை ரொம்ப மண் தூசி இருக்கிறமா தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதை வடிகட்டி வேறு ஒரு பேனுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா இதில் தேங்காய் சேர்த்துக்கணும். பார்த்திங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும்போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேங்காய் முழுசும் உள்ளே சேர்த்ததும் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா தேங்காயிலே இந்த வெள்ளைப்பாகு சேர்த்து நல்லா வேகணும். நல்லா இனிப்பாக இருக்கும். அப்போ தான் ஓரளவு நல்லா கட்டி ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஓரளவு நல்லா அந்த மிக்ஸு கெட்டியாக இருக்குது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவு சூடு ஆறட்டும். ஒரு சூடு பாதி அளவு ஆறினதும் அதுக்கப்புறமா நம்ம வறுத்தெடுத்த மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம சேர்க்கலாம். இப்போ இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. வெள்ளை அவல் இல்லை சிகப்பு அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா மெல்லிசாக இருக்கிற அவல் சேர்த்துக்கணும். கூடவே நம்ம வறுத்த பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, திராட்சை, 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காத்தூளும் சேர்த்து இதெல்லாமே நல்லா கலந்துக்கலாம். ஓரளவு சூடு ஆறினதும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப சூடாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இந்த வெள்ளத்தோடு சேர்த்து நல்லா இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது செட் ஆகிறதுக்காக இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுடலாம். நல்லா அந்த இனிப்பு எல்லா பக்கமும் போட்டு நல்லா செட் ஆகும். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து நீங்கள் சூப்பராக பவுலில் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.